வேளாண் விஞ்ஞானியும் பசுமை புரட்சியின் தந்தையுமான M.S.Swaminathan இன்று காலமானார். அவருக்கு வயது 98. 1925 கும்பகோணத்தில் பிறந்த M.S.Swaminathan இந்தியாவின் பசுமை புரட்சிக்கு வித்திட்டவராவார். இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சிலின் தலைவராகவும் சர்வதேச அரிசி ஆராய்ச்சி நிறுவன தலைவராகவும் பதவி வகித்துள்ளார். 1960களில் இந்தியாவில் உணவு பஞ்சம் ஏற்பட்ட போது ஜப்பானில் கண்டுபிடிக்கப்பட்ட புதிய ரக கோதுமையை இந்தியாவில் அறிமுகம் செய்து அதிக உற்பத்திக்கு வித்திட்டு சாதித்து காட்டினார். மத்திய வேளாண்மை துறை செயலாளர், மத்திய திட்டக்குழு உறுப்பினர் போன்ற பதவிகளை வகித்துள்ளார். பத்மபூஷன், எஸ் பெர்னாகர் உள்ளிட்ட விருதுகளையும் M.S.Swaminathan பெற்றுள்ளார். இந்நிலையில் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அவரது இல்லத்தில் இன்று காலை 11:20 அவரது உயிர் பிரிந்தது. அதே வீட்டில் அவரது உடல் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. இவருக்கு சௌமியா சுவாமிநாதன், மதுரா, நித்யா ஆகிய 3 மகள்கள் உள்ளனர். வேளாண்மை மற்றும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதற்காக கடைசி வரைக்கும் பாடுபட்டவர் M.S.Swaminathan என அவரது மகளும் விஞ்ஞானியுமான சௌமியா சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். சென்னையில் அவர் அளித்த பேட்டியில் சனிக்கிழமை இறுதிச் சடங்குகள் நடைபெறும் என தெரிவித்தார். காலையில எங்க ஃபாதர் டாக்டர் M.S.Swaminathan ஒரு 11:20 AM வாக்கில காலமடைந்தார். ஒரு 10 நாளாக கொஞ்சம் அவருக்கு உடம்பு முடியாம இருந்தது. வீட்லேயே தான் இருந்தாரு. ரொம்ப பீஸ்ஃபுல்லா எல்லாரும் கூட இருந்தோம். அவரோட லாஸ்ட் மூமெண்ட்ஸ் பீஸ்ஃபுல்லா வீட்டிலேயே. அவருக்கு அந்த மாதிரி தான் இஷ்டம். அவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் சுருக்கமா சொல்றது ரொம்ப கஷ்டம். வேளாண்மை விவசாயிகள் அவங்கள எப்படி முன்னேற்றலாம், அவங்களுக்கு எப்படி உதவி செய்யலாம், அவங்களோட லைஃப்பை எப்படி நம்ம இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு அவருக்கு லாஸ்ட் வரைக்கும் அந்த எண்ணங்கள், அந்த தாட்ஸ், அந்த ஐடியாஸ் வந்துட்டே இருக்கும். பசிப்பினி ஒழிப்பு, உணவு பாதுகாப்பு ஆகியவற்றிற்கு அரும்பணியாற்றியவர் வேளாண் அறிவியலாளர் M.S.Swaminathan என முதலமைச்சர் M.K. புகழஞ்சலி தெரிவித்துள்ளார். அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள M.K. சுற்றுச்சூழல் மற்றும் வேளாண்மை துறையில் அளப்பரிய பங்காற்றியவர் என கூறியுள்ளார். சுவாமிநாதனின் மறைவு அறிவியல் துறைக்கும் தமிழ்நாட்டிற்கும் ஈடு செய்ய இயலாத பேரிழப்பு என குறிப்பிட்டுள்ளாா்.